முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு சிங்கப்பூர் கிளம்புறதுனால துர்கா ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே பதறி போயிட்டாங்களாமா ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இத பத்தி கேட்டுட்டு இருக்காங்க வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழகம் முழுக்கவே முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் அவர்களுடைய சிங்கப்பூர் பயணம் பத்திதான் பேச்சு அதிகமா இருக்கு தமிழக அரசு விலையச்சிக்க அறிக்கையில இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை வடிவமைத்துடுவதில் முக்கிய பங்காற்றிடும் விதமாக ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்று நிதி ஆண்டிற்குள் தமிழகத்துல பொருளாதாரத்தை ஒரு தமிழக அரசு செயலாற்றி அமெரிக்களவுக்கு மேம்படு செய்வதை லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகளை பல்வேறு முதலீட்டாளர்கள் மாநாடுகளை நடத்திட்டு இருக்காங்க இது வழியா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து இதுவரைக்கும் இருநூத்தி இருபத்தி ஆறு திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு தமிழகத்துல இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் மற்றும் நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு இது எல்லாம் உறுதி அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்களா முதலீடுகளை இருக்கிற வகையில தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கை இரண்டாயிரத்தி இப்படி பல்துறை சார்ந்த கொள்கைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் இப்ப சிங்கப்பூர் போறாங்க திடீர்னு இந்த முடிவு எடுத்து போறாங்க இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி சிங்கப்பூருக்கு புறப்பட்டு போறதா திடீர்னு அவர் சொன்னதால துர்கா ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே வந்துட்டு பதவி போயிட்டாங்களா ஏன்னா ஏற்கனவே டெல்லி போற சமயத்துல அவங்களும் கூட போயிருந்தாங்க முதலமைச்சர் அவர் வெளியில உணவு சாப்பிட மாட்டாரு அங்க போனா அவருக்கு தகுந்த உணவு எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்க கூடவே போனாங்களா ஏன்னா அவர் வந்துட்டு உணவுல எல்லாம் சரியா இருக்கணும் மருத்துவர்கள் ரொம்பவே வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிதா துர்கா ஸ்டாலின் அவர்கள் நிறைய முறை வந்துட்டு அவருடவே வெளி பயணம் எல்லாம் போயிருக்காங்க சிங்கப்பூருக்கு இவர் போறேன்னு சொன்னதும் அதனாலதான் ஒரு நிமிஷம் அவங்களே பதறி போயிட்டாங்களாம் இப்ப முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பூர் போறது இனிமே தமிழகத்துக்கு நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வரவும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தவும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கங்க <Giro>